வணக்கம். புதுவையில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நிதியாக 1,11,111 ரூபாயினை திமுக மாநில அமைப்பாளர் எம் எஸ் சுப்பிரமணியன் கழக பொருளாளர் மு க ஸ்டாலினிடம் வழங்கினார். புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தலைவர் கருணாநிதியின் 90வது பிறந்தநாள் விழா மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் நிதியளிப்பு விழா பொதுக்கூட்டம் அண்ணா திடலில் மாநில அமைப்பாளர் எம் எஸ் சுப்பிரமணியன் தலைமையில் நடந்தது. முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன் வரவேற்று பேசிய விழாவில் மாநில அவைத்தலைவர் சுப்பராயன், துணை அவைத்தலைவர் சீதா வேதநாயகம், துணை அமைப்பாளர்கள் எஸ் பி சிவக்குமார், ராஜாராமன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் திருநாவுக்கரசு, சோமசுந்தரம், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாசிம், நந்தா சரவணன், முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா, தலைமை மகளிரணி பிரச்சார செயலாளர் நளினி சாரங்கன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் அன்பு பழனி, தைரியநாதன், அருள் செல்வி, மல்லிகா மாயகிருஷ்ணன், முன்னாள் நகரமன்ற துணைத்தலைவர் ஜான்குமார், முன்னாள் மன்னாடிப்பட்டு கொம்யூன் தலைவர் குமார், முன்னாள் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் பலராமன், இளங்கோவன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கவேலு, கோமலா, தங்க மதிவணன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழக முன்னாள் துணை முதல்வரும் கழக பொருளாளருமான ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். விழாவில் புதுவை திமுக சார்பில் பாராளுமன்ற தேர்தல் நிதியாக 1,11,111 ரூபாயினை எம் எஸ் சுப்பிரமணியன் ஸ்டாலினிடம் வழங்கினார். தொடர்ந்து துணை அமைப்பாளர் எஸ் பி சிவக்குமார் ஆளுயர ரோஜா மாலையையும் முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா வெள்ளி வீரவாலும் அளித்து கௌரவித்தனர். கூட்டத்தில் கடலூர் மாவட்ட செயலாளர் பன்னீர்செல்வம், சென்னை முன்னாள் மேயர் சுப்பிரமணியம், தொகுதி செயலாளர்கள் ஏம்பலம் செல்வம், செந்தில்குமார், திராவிடமணி, தட்டாஞ்சாவடி இளங்கோ, இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனஸ், துணை அமைப்பாளர்கள் வீரராகு, திருவண்டார்கோவில் காந்தி, பரிதி இளம்பழுதி, சந்தோஷ்குமார், வழக்கறிஞர் முத்துவேல், விவசாய அணி சோமசுந்தரம், தொழிலாளர் முன்னேற்ற கவுன்சில் செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா, தலைவர் அண்ணா அடைக்கலம், இலக்கிய அணி அமாவாசை, ஆதி திராவிட நலக்குழு அன்பு சூரியன், மீனவரணி கோதண்டபாணி, தொண்டரணி குணா திலீபன், மாணவரணி மணிமாறன், மகளிரணி நிர்மலா சுந்தரமூர்த்தி, முன்னாள் இளைஞரணி துணை அமைப்பாளர் லோக கணேசன், ரமேஷ், சுபக்குரல், பெல்லாரி என்கிற கலியபெருமாள், வேலன் உள்பட ஏராளமான நிர்வாகிகள் தொண்டர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். நிறைவில் மாநில பொருளாளர் அனிபால் கண்ணடி நன்றி கூறிய கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை புதுவை மாநில திமுக நிர்வாகிகள் செய்திருந்தனர். சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைந்திருந்தாலும் மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்துள்ளதாக புதுவை அண்ணா திடலில் நடந்த கூட்டத்தில் கழக பொருளாளர் மு க ஸ்டாலின் பேசினார். புதுவை அண்ணா திடலில் நடந்த திமுக தலைவர் கருணாநிதி பிறந்தநாள் விழா, நாடாளுமன்ற தேர்தல் நிதியளிப்பு விழா பொதுக்கூட்டத்தில் கழக பொருளாளர் ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசுகையில், தலைவர் கருணாநிதி கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி 90வது வயதை தொட்டார். ஆனால் இந்த விழா ஜூன் ஜூலை மாதங்களை தாண்டி தமிழகம், புதுவை மட்டுமன்றி ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலும், கடல் கடந்து தமிழர்கள் வாழும் லண்டன், சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளிலும் உள்ள தமிழர்கள் கொண்டாடி வருகின்றனர். இதற்கு காரணம் தமிழர்களின் முன்னேற்றத்திற்காக, வளர்ச்சிக்காக குரல் கொடுக்கும் ஒரே தலைவர் கருணாநிதிதான். எனவே இந்த விழாவை அடுத்த ஆண்டு ஜூலை வரை கொண்டாடலாம் என்று கூறினார். மேலும் தலைவருக்கு வயது 90, நமது இயக்கத்திற்கு வயது 100, பொது வாழ்விலும் அரசியல் வாழ்விலும் 75 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். எனவே உலக அளவில் இப்படி ஒரு தலைவரை எந்த நாட்டிலும் இயக்கத்திலும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பெருமை நமது இயக்கத்திற்கு உண்டு, நமது தலைவருக்கும் உண்டு என்று பெருமிதம் அடைந்தவர். தொடர்ந்து 1945ஆம் ஆண்டு புதுவையில் திமுக மாநாடும் கலைஞர் எழுதி நடித்த நாடகமும் நடந்தது. பகலில் மாநாட்டு பணி, இரவில் நாடக பணி புரிந்து சிறப்பான பெயர் பெற்ற கலைஞர் மீது எதிரிகள் 100க்கும் மேற்பட்டோர் தாக்குதல் நடத்திய திடலாக வரலாறு புதுவைக்குத்தான் உண்டு என்று தெரிவித்தார். மேலும் புதுவையில் நமக்கு என்று ஒரு கட்டிடம் கட்டப்பட உள்ளது, அதனை தலைவர் கருணாநிதி திறந்து வைப்பதாக கூறியுள்ளார். மேலும் தமிழகத்திற்கு இணையாக புதுவையில் சிறப்பான ஆட்சி நடைபெறாததால் மக்கள் நிம்மதியில்லாமல் பல இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். புகழ்பெற்ற ரோடியர் மில்லில் 7,000க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வந்த நிலை மாறி தற்பொழுது 1,500 பேர் மட்டுமே பணிபுரியும் நிலை உள்ளது. அவர்களுக்கும் கடந்த 8 மாதங்களாக சம்பளம் வழங்கவில்லை. ஆனால் திமுக ஆட்சியில் தொழிலாளர்கள் கோரிக்கை வைக்காமலேயே சம்பளம் வழங்கப்பட்டது. இது மட்டுமன்றி தற்போதைய ஆட்சியில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த உணவு, உடை, புத்தகங்களை நிறுத்தும் நிலை, 5,000க்கும் மேற்பட்டோர் பணி நீக்கம் செய்த நிலைதான் நிலவுகிறது. புதுவை அரசு மக்களுக்காக செய்த திட்டங்களை பட்டியலிட்டு காட்ட முடியுமா என்று கேட்ட அவர், தொடர்ந்து 2011ஆம் ஆண்டு தேர்தலில் நாம் தோல்வி அடைந்தாலும் மக்கள் உள்ளத்தில் நீங்காத இடம் பிடித்துள்ளோம் என்றும், தமிழகத்தில் தற்பொழுது 20 மணி நேரம் மின்வெட்டும்,
புதுவையில் 3 மடங்கு மின் கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளது. மருத்துவ கல்லூரிகளில் அரசுக்கு 50% இடஒதுக்கீடும் பெறவில்லை. தமிழகத்தில் சமச்சீர் கல்வி சட்டத்தை தலைவர் கருணாநிதி கொண்டு வந்தபோது எதிர்ப்பு தெரிவித்த முதல்வர் ஜெயலலிதா அதனைத்தான் கடந்த ஆண்டு கொண்டு வந்தார் என்று தெரிவித்தார். மேலும் தமிழகம் மற்றும் புதுவை மக்களுக்காக பாடுபடும் தலைவர் கருணாநிதியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று பேசினார். பொதுப்பணித்துறை அரசு நிறுவனங்களில் பணிபுரிந்து கொண்டிருந்த 5000 பேர் பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் மட்டுமல்ல, இப்போது புதுவையிலும் அதே கதி என்று எண்ணி பார்க்கிற போது உடம்பில் வேதனைப்படுவோம். உண்மையில இந்த பாண்டிச்சேரிகளை பேசிக்கொண்டிருக்கிறதா? ஆரம்பத்தில் சாதாரண மக்கள் தாக்கப்பட்டார்கள், அடுத்தபடியாக வியாபாரிகள் தாக்கப்பட்டார்கள். சமீபத்தில் தாசில்தாரையே கட்டி வச்சு அடுத்தபடிய எனவே அதற்கு ஒரு மாற்றத்தை உருவாக்க எப்படி தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞர் அவர்கள் கடந்த கால ஆட்சிகளை 5 முறை தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்து மக்களுக்கு பல திட்டங்களை சாதனைகளை நிறைவேற்றி தந்திருக்கிறார். நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். ஏற்கனவே 4 முறை பல திட்டங்களை சாதனைகளை நிறைவேற்றி மக்களுக்கு அர்ப்பணித்திருந்தாலும் ஆனால் 5வது முறையாக முதலமைச்சராக இருந்தபோது, அதாவது 2006 2011 வரையில் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது, அவர் ஆட்சி இருக்கக்கூடிய திட்டங்களை போல் வேற எந்த நாட்டிலும் எந்த முதலமைச்சராலும் யாராலும் நிறைவேற்ற முடியாது. 2011 தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தலில் தோற்ற காரணத்தால் துவண்டு போய் மூளையிலே உடைகிறது. ஆட்சிக்கு வந்தா கோட்டை, ஆட்சி இல்லைன்னா கொடனாதா? இதுதான் திமுகவின் நிலைப்பாடா? கிடையாது. ஆட்சி இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம் திராவிட முன்னேற்ற. புதுவை சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து விளக்கம் அளிக்க மத்திய உள்துறை அமைச்சகம் தலைமை செயலர் மற்றும் IGயை நேரில் அழைத்திருப்பது அரசியல் வட்டாரத்திலும் பொதுமக்கள் மத்தியிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் கொலை கொள்ளை வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. மேலும் ரவுடி வெடிகுண்டு வீசி கொலை, வியாபாரிகள் தொழிலதிபர்களை மிரட்டி பணம் வசூல், ரவுடிகள் மாமூல் என குற்றங்கள் பெருத்து விட்டதால் ரவுடிகளை ஒடுக்க வேண்டும் என்று அனைத்து தரப்பினரும் அரசுக்கும் காவல்துறைக்கும் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் சிறையில் இருந்து கொண்டே செல்போன் மூலம் குற்ற செயல்களும் அதிகரித்து விட்டதால் சிறையில் அடிக்கடி சோதனை நடத்தப்படுகிறது. எனவே புதுவையின் சட்டம் ஒழுங்கு பற்றி மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் புகார் அளித்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி ஏற்கனவே கூறினார். இந்நிலையில் புதுவை தலைமை செயலர் சேட்டன் பி சாங்கி, காவல்துறை IG ரன்வீர் சிங் கிருஷ்ணியா ஆகியோரை மத்திய உள்துறை அமைச்சகம் நேரில் வருமாறு அழைத்துள்ளது. மேலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இருவரும் டெல்லி சென்றுள்ளனர். அவர்களுடன் நாளை திங்கட்கிழமை உள்துறை அமைச்சக அதிகாரிகள் புதுவை சட்டம் ஒழுங்கு குறித்து விளக்கம் கேட்க உள்ளனர். புதுவை சட்டம் ஒழுங்கு குறித்து விளக்கம் அளிக்க மத்திய உள்துறை அமைச்சகம் தலைமை செயலர் மற்றும் IGயை அழைத்து இருப்பது அரசியல் வட்டாரத்திலும் பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை காங்கிரஸ் அலுவலகத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி முன்னிலையில் 1000+ இந்திய தேசிய காங்கிரஸில் இணையும் விழா நடந்தது. புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் பல்வேறு தரப்பினரும் காங்கிரஸில் இணையும் விழா நடந்தது. எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம், மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், துணைத் தலைவர் பாலாஜி, சட்டமன்ற உறுப்பினர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், பொது செயலாளர் AKD ஆறுமுகம் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்று சிறப்பித்த விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி முன்னிலையில் முன்னாள் மாவட்ட தலைவர் கண்ணன் தலைமையில் 1000+ காங்கிரஸில் இணைந்தனர். முன்னதாக அனைவரும் ஊர்வலமாக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு வந்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமிக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்து காங்கிரஸில் இணைந்தனர். புதுவையைச் சேர்ந்த வாலிபர்கள் 2 பேர் விழுப்புரம் அருகே வெட்டி கொலை செய்யப்பட்ட பயங்கர சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை மார்க்கெட்டிலிருந்து 2 வாலிபர்கள் இருசக்கர வாகனத்தில் விழுப்புரம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது வளவனூர் அருகே அடையாளம் தெரியாத மர்ம கும்பல் இவர்களை வழிமறித்து கத்தி, அரிவாள் மற்றும் பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டி சாய்த்து தப்பி சென்றது. இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த அவர்களை
அவ்வழியாக சென்றவர்கள் கண்டு வளவனூர் காவல் நிலையத்தில் தகவல் அளித்தனர். இதனையடுத்து போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிவிட்டு நடத்திய விசாரணையில் இறந்தவர்கள் அரும்பார்த்தபுரம் மணவெளி திருவேணி நகரை சேர்ந்த பீட்டர் மற்றும் கார்த்தி என்பது தெரியவந்ததும் அவர்களின் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் தப்பியோடிய கொலையாளிகளை தேடி வருகின்றனர். வாலிபர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அரும்பார்த்தபுரம் பகுதியில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுவை வில்லியனூர் அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவில் சடல் மகோற்சவத்தில் ஏழாம் நாள் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுவை வில்லியனூர் மார்க்கெட் அருகில் உள்ள அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலின் 85ஆம் ஆண்டு சடல் மகோற்சவம் கடந்த 4ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் துவங்கி தினமும் சிறப்பு வழிபாடுகள் நடந்து வருகிறது. அதன்படி 7ஆம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனையும் நடந்தது. விழாவில் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் மற்றும் ஏராளமான பக்த கோடிகள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பங்கேற்ற பக்தர்களுக்கு பிரசாதம் விநியோகிக்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.